ஏப்பா என்ன படகுல எல்லாம் கூட்டு வந்துருக்க பெரிய கோயில் இருக்குது. ஏது கோயில்? தேங்காய் வாழை வாங்கலாம்னா ஒரு கடகணி காணாம கோயிலா? முட்டை கூட ஓசில அடிப்பாங்க பெரிய மாம்ஸ். ஓசிலியா மகனே? பிராமணோட சேர்ந்து அடிச்சலாமா? பா அது கோயில் இல்லப்பா, சமாதி. சமாதியா? இத்தா பரிசு இருக்குது. யார் பகட்னா? ஷாஜஹான் சொல்லி ஒரு முஸ்லிம் மன்னர். முஸ்லீமா? அப்ப நான் மாமா மச்சான். ஆமா முஸ்லிம் மாமா மச்சான்னா அப்ப நாயுடு பங்காளிய? பங்காளிங்களா? அப்ப கவுண்டரு ஒண்ணு விட்டு பங்காளிய. முஸ்லிம் வீடுகளுக்கு இட்லி பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி முஸ்லீம்களும் ரம்ஜான் பக்ரீத்னா பெரிய பெரிய பீஸ் போட்டு பிரியாணி பண்ணி பெரிய பெரிய பாத்திரத்துல கொடுத்து அனுப்பிட்டு நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சும்மா. ஆனா ஒண்ணு, நம்ம மாப்பிள்ளைங்க பில்டிங் கட்டினாலும் பெருசா கட்டுறாங்க, பிரியாணி போட்டாலும் பெருசா போறாங்கப்பா. ஆமா யாரு செத்து போய் சமாதி கட்டினாங்க? நான் தான் ஷாஜஹான், உங்க பொண்ணு பிரியா மும்தாஸ். இப்ப இந்த ஷாஜஹான உங்க பொண்ணு மும்தாஸ் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த காதல் வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தோ செல்வாக்க பார்த்தோ பிறந்த காதல் கிடையவே கிடையாது. அது வந்து என்னுடைய அறிவை பார்த்து அழக பார்த்து பிறந்த காதல். அதே மாதிரி நானும் பிரியா வந்து எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்களோட பொண்ணு, ஏழை பொண்ணுன்ட்டு காதலிக்கல, அவளுடைய அறிவை பார்த்து அழக பார்த்து காதலிச்சிட்டேன். எங்க ரெண்டு பேரோட காதல பார்த்து நீங்க பெரியவங்க மிரண்டுட்டீங்க. இப்பவே மிரண்டு போய் தான் நிக்கிறோம். நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல அங்கிள், எங்களுடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஊரே பார்த்துட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், வெரி ஹாப்பி. ஆனா ஒரு நாள், ஒரு நாள் ஏதோ ஒரு விபத்துல பிரியா அப்படியே பிரியா கொண்டு ஆகக்கூடாது, பிரியா கொண்டு ஆகக்கூடாது. நான் தான், நான் தான் ஒரு விபத்துல செத்து போயிட்டேன். ஆனா பிரியா இந்த காதலை மறக்க முடியாம, என்ன மறக்க முடியாம, இந்த காதல் உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக என் சமாதி மேல ஒரு அழகான கோயில கட்டினா. அப்படி கட்டினதான் இந்த தாஜ்மஹால். ஏய் சைக்கிள் கேப்ல நீ ஷாஜஹான் ஆயிட்ட, அந்த கோத்தகிரிக்காரர் போல மும்தாஜ் ஆக்கிட்ட, புட்டா நீதான் தாஜ்மஹால் கட்டணும் சொல்ல போறீங்க? இல்ல அங்கிள், நான் சொல்றது வந்து உனக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இவங்களுக்கு ஷாஜஹானே உயிரோட வந்து கதையை சொன்னாலும் இவங்களுக்கு சுத்தமா புரியாது. அவங்கள விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னோப்பா, என் பொண்ணுக்கு வர்ற மாப்பிள்ள ஐஏஎஸ் படிச்சவரா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏப்பா சூர்யா, அந்த பொண்ணு அங்க போய் உட்காந்துருக்கு, நீ முதுகு காட்டி இப்படி திரும்பி நின்று இருக்க. பா சிநேகிதன் இருக்கானே பயங்கர வில்லங்கமானாலப்பா. ஏன்பா? இல்ல சமாதி கதை சொல்றேன்னு கூட்டு போயிட்டு டக்குனு இவனே ஷாஜஹான்ட்டேன். அந்த கோத்தகிரி பிள்ளைதான் ஏதோ மும்தாஜாமா, இவன் அவன் லவ்ஸ் பண்றாமா, அப்படியே அவங்க அம்மா கிட்ட எடுத்து விடுறான். நான் எப்பேற்பட்டாலே விடுவனா? அவனை விட நீ அழகுலையும் பெருசு, அறிவிலையும் பெருசு, கலர் வேற ஜாஸ்தி. இல்ல உன்னை விட்டு அவனை லவ் பண்ணானே என்ன? ஏன் நீ வந்ததுல பிள்ளைகிட்ட பேசவில்லையா? இல்லப்பா. அட போப்பா, வந்து இறங்குனதுன்னு பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு. பழையன் இருக்குல்ல, வந்தா இந்த பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளா வரணும். ஏன்னா நம்ம ஊருக்கு ஒரே ஐஏஎஸ் தான் கட்ட விளையாது. பிரச்சனை ஜாஸ்தி இல்ல, ரெண்டு ஐஏஎஸ் தான் வேலையாக. அதனால அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். அதாவது ஒத்த கால நிக்கிறான் எம்மேல பழி போட்டு. சுமார்பா ஏ மாட்டேன் பல மாட்டை சொன்னா தூக்கி கொண்டு போய் இதே மாதிரி கோயில் வச்சு தாலி கட்டிட வேண்டியதானே? தாலி கட்டினா பிரச்சனை எடுப்பா. எதுக்காக தாலினா என்னென்ன தெரியாது, கையை விரிச்சிட வேண்டியதானே? நம்ம ஊர் சினிமாவில் அப்படிதான் சொல்றாங்க. Happy returns of the day. என்னது? விரிச்சு பாரு. Wow! இதெல்லாம் எப்ப எடுத்த? ஒரு வாரமா உனக்கே தெரியாம காலையில இருந்து நைட் வரைக்கும் பீச், ரோடு, ஆபீஸ், பஸ் ஸ்டாப் எல்லா இடமும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்க தெரியுமா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. காது குடையிறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓ தேங்க்யூ.